விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ் சொல்லுங்க, நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மழை பாதிப்பு எவ்வாறாக உள்ளது? விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நேற்று அதிகாலை தொடங்கிய மழை இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நீடித்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை விழுப்புரம், விக்கிரவாண்டி, மயிலம், செஞ்சி, திண்டிவனம், மரக்காணம், வானூர், கண்டமங்கலம், வளவனூர், திருவெண்ணைநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், திருக்கோவிலூர், ரிஷிவந்தியம், மணலூர்பேட்டை, தியாகதுருகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் நேற்று அதிகாலை முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள அணை மற்றும் குளம், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனிடையே மழையின் காரணமாக விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நேற்று மாவட்ட நிர்வாகங்களால் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மழை தொடர்ந்து நீடித்து வரும் சூழ்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு இரண்டாவது நாளாக இன்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக அத்தியாவசிய பணிகளுக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுகன்யா. பரணிராஜ், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.